வணக்கம் நண்பர்களே, இன்ட்ரோஸ்பெக்டிவ் INTROSPECTIVE இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்ஜெக்டிவ் அனலைசிங் ஒன்ஸ் ஓன் ஃபீலிங் அண்ட் தாட்ஸ், தன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் தானே ஆய்வு செய்கிற இன்ஸ்டீட் ஆஃப் டாக்கிங் டு அதர் பீப்புள் அபவுட் தம். உள்நோக்கம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அதுக்கு தானே ஆய்வு பண்ணுறது. இன்ஸ்டீட் ஆஃப் டாக்கிங் டு அதர் பீப்புள், மற்றவங்ககிட்ட பேசாமல் தானே ஆய்வு பண்ணுறது. ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எக்ஸாமைனிங் பண்ணுறது. எக்ஸாமைனிங் அவர் செல்ஃப், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை தானே ஆய்வு செய்கிறது. இப்போ எப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்மளே நம்மளே ஆராய்ச்சி பண்ண வழிவகுக்கும். சம் மேட்டர்ஸ், திஸ் மேட்டர்ஸ் ஃபோர்ஸஸ் மீ டு பிகம் இன்ட்ரோஸ்பெக்டிவ். அவர் ரொம்ப வந்து எப்போ அந்த அவர் வந்து எப்பயுமே இன்ட்ரோஸ்பெக்டிவ், ஹீ இஸ் வெரி குவைட் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஃபெல்லோ. எல்லா ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்றுனா அமைதியாக இருப்பார், ரொம்ப யோசிப்பார், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் காம் இன்ட்ரோஸ்பெக்டிவ், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, இன்ட்ரோஸ்பெக்டிவ், அந்த மாதிரியாக தன்னைத்தானே எக்ஸாமைனிங் பண்ணுறது, ஆய்வு செய்கிறது. ஃபீலிங் அண்ட் தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாமே இன்ட்ரோஸ்பெக்ஷன், தன்னைத்தானே ஆய்வு செய்தல். இன்ட்ரோஸ்பெக்ஷன் நாம் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அட்ஜெக்டிவ். நன்றி நண்பர்களே, வணக்கம்.